ஓகே, இட் இஸ் 5.2 13 சம் பார்க்குறோம். எ குவாட்டிலேட்டரல் ஹேஸ் வெர்டிசஸ் அட் ஏபிசிடி ஷோ தட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் இட் சைட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலலோகிராம். ஏபிசிடி ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. ஏங்கிறது 4, -2, பிங்கிறது 5, -1, அதே மாதிரி சிங்கிறது 6, 5, டிங்கிறது 7, -6. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 ஜாயின் பண்ணிக்கிட்டோம், ஒரு நாற்கரம் குவாட்டிலேட்டரல் வரைஞ்சிருச்சு. இப்போ இதோடைய மிட் பாயிண்ட்ஸ் என்னென்னா பி கியூ ஆர் எஸ், இதை ஜாயின் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேரலலோகிராம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி காட்ட சொல்கிறாங்க, சரியா? சரி, இப்போது பிங்கிற பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். பிங்கிற பாயிண்ட் என்ன? ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட், சரியா? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? x1 + x2 / 2, y1 + y2 / 2, இதுதான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா, இல்லையா? ஓகே, இப்போது x1 + x2 ஏ என்னது -4, இங்கே 5, இல்லையா? ஏபி என்னது? ஏபி தானே மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது -4, -2, பிங்கிறது 5, -1. இது x1, இது y1, இது x2, இது y2, சரியா? இப்போ x1 + x2 -4 + 5/2, y1 + y2 -2, -1/2. ஸோ -4 + 5 வந்து 5 ல் 4 போனால் 1/2, அப்புறம் -1 - 2 வந்து -3/2 மாறிடும். இதுதான் பாயிண்ட் பி. இதே மாதிரி இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் சைட் பிசி என்னன்னா பிசியையும் இதே மாதிரி ஆட் பண்ணணும். பி என்னது 5, -1, சிங்கிள் 6, 5. ஸோ 5 + 6/2 -1 + 5/2 அப்படி போடணும். ஸோ 5 + 6 வந்து 11/2 ஆகிடும். -1 + 5 வந்து 4 ஆகிடும். 5 ல் 1 போனால் 4, 4/2, சரியா? அப்போ 4/2 கேன்சல் பண்ணோம்னா 2. இப்போ கியூங்கிறது என்னது 11/2, 2. அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி என்ன? சிக்கும் டிக்கும் மிட் பாயிண்ட் வந்து 6, சரியா? ஸோ சிடியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிங்கிறது 6, 5, டிங்கிறது -7, 6, அதாவது x1 + x2 - y1 + y2 / 2. ஸோ 6 - 7 / 2, 5 + 6 / 2. -7 + 6 என்ன வரும்? -1/2, 6 + 5 வந்து என்ன வரும்? 11/2 வரும். அதேமாதிரி டிஏ டிங்கிற பாயிண்ட் என்ன? -7, 6. அப்புறம் ஏங்கிற பாயிண்ட் என்ன? -4, -2. ஸோ x1 + x2 / 2 -7 + -4/2, y1 + y2 / 2, -7 - 4 / 2, 6 - 2 / 2. இப்போ -7 - 4 என்ன ஆகும்? -11/2 ஆகிடும். 6 ல் 2 போனால் 4/2 ஆகிடும். ஸோ இதுக்கு இது கேன்சல் பண்ணோம்னா 2, -11/2, 2. ஓகே, இப்போ மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். பி என்ன, கியூ என்ன, ஆர் என்ன, எஸ் என்ன எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு பேரலோகிராமா ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கடை சொல்கிறாங்க. பேரலோகிராமா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாலே ஆப்போசிட் சைட்ஸ் உடைய ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். நம்மள்கிட்ட 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா? பிக்யூ, அப்புறம் ஆர்எஸ், கியூஆர், எஸ்பி, இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 பாயிண்ட்ல ஆப்போசிட் சைட்ஸோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி காட்டணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிக்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா y2 - y1 / x2 - x1, இதான் ஃபார்முலா. ஸோ பிக்யூ இருக்கு. ஸோ பி என்ன அப்படின்னா 1/2, -3/2, இது பி. அடுத்தது கியூ என்ன? 11/2, 2. சரி, இது என்னது? x1, இது y1, இது x2, இது y2, சரியா? ஸோ y2 - y1 / x2 - x1, அதாவது 2 - -3/2 / 1/2 - 1/2 வரும். 11/2 - 1/2 வரும். ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா 2 × 2 வந்து 4, 4 + 3 வந்து 7/2. அதேமாதிரி இங்கே டினாமினேட்டர் காமனாக இருக்குது, 11/2 - 1/2 இருக்குது. ஸோ 11 ல் 1 போனால் 10, 10/2, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா 7/10. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆருங்கிற பாயிண்ட் என்ன? ஃபஸ்ட்டு எஸ் என்னது? -11/2, 2. அடுத்தது ஆருங்கிறது -1/2, 11/2. இப்போ என்ன y2 - y1? 11/2 - 2 / இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. 11/2 - 2 / x2 - x1, -1/2 - 11/2. ஓகே, இப்போது 11/2 இதுக்கு என்ன எல்சியம் எடுத்தால் என்ன வரும்? 4 ஆயிருமா? 2 2 சார் 4, 11 ல் 4 போனால் 7, 7/2. அது மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதில் -1 + 11 வந்து -1 ல் 11 ல் 1 போச்சுன்னா 10, 10/2, இதுக்கு கேன்சல் பண்ணோம்னா 7/10. இதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் கியூஆர் கண்டுபிடிக்க போகிறோம்.
க்யூங்கிறது என்ன அப்படின்னா 11/2. க்யூங்கிறது என்னது 11/2, 2. அடுத்தது ஆர் அப்படிங்கிறது என்னென்னா -1/2, 11/2. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2, சரியா? ஸோ x2 - x1, y2 - y1, y2 - y1, x2 - x1, அதான் 11/2 - 2/-1/2 - 11/2. ஸோ இங்கே எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 4, 11 - 4 வந்து 7/2 ஆகிடும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா -1 - 11, -1 - 11, -12 ஆயிரும். ஸோ இந்த ரெண்டுக்கு டினாமினேட்டரில் இருக்க இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். 7/-12 தான் ஆன்சர். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிஎஸ் கண்டுபிடிக்கிறோம். பிங்கிறது என்ன அப்படின்னா 1/2, -3/2. அடுத்தது எஸ் அப்படிங்கிறது என்னென்னா -11/2, 2. இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ y2 - y1 அப்படிங்கும்போது 2 - இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குனால +3/2 ஆகிடும். ஸோ x2 - x1னா -11/2, -1/2. ஸோ 7/2 - 11 - 1 -12 ஆகிடும். ஸோ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ -7/12. பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் பிக்யூவும் ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸும் ஈக்குவலா, அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் கியூஆரும் ஸ்லோப் ஆஃப் பிஎஸும் ஈக்குவலா, இப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்ஸ் பிக்யூஆர்எஸ் ஃபார்ம் பேரலோகிராம், இது இணையரத்தை அமைக்கும். தினேஷ் சென்டர் மேத்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th, 11th, 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.